அக்கா வணக்கம். இன்னைக்கு என்னங்க முருங்கோட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இந்த ரெண்டு முருங்கை வச்சுதான் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சூப் செய்து கட்ட போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். தேவையான பொருள் பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 10 எண்ணிக்கையில பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவு, 2 டீஸ்பூன் அளவு கார்ன் பவுடர், தேவையான அளவு சிட்டிக்க மஞ்சத்தூள், தண்ணி. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீளமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே இருக்க அந்த சாதம் மாதிரி வர்றதே எடுக்க முடியும். இது இதில் போட்டு வேக வைப்போம். அது கூடவே மஞ்சத்தூள் வச்சு டீ போட்டுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது முருங்கைக்காய் வேகட்டும். முருங்கைக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இந்த பதத்தில் முருங்கைக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ காய் எடுத்துட்டோம் நம்ம. இப்போ இது கூட அந்த தண்ணி சிந்திடுச்சு, திரும்ப ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நறுக்க வச்சிருந்த பூண்டு பல்லு, நறுக்க வச்சிருந்த சின்ன வெங்காயம், இதெல்லாம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளார இந்த முருங்கைக்காய் உள்ளே இருக்கக்கூடிய சாதத்தை வெளியே எடுத்துடலாம். அந்த பிறகு இதை இப்படி எடுத்துட்டு இது சூடாக இருக்குது. சூடு ஆறின பிறகு நம்ம இப்படி சுரண்டி அந்த சாதத்தை மட்டும் எடுத்துக்கணும். சூடாக இருக்கு, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சூடாக இருக்கிறதுனால பேலன்ஸுக்காக 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். சூடு அரைச்சுன்னா நம்ம கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இந்த நம்ம சாதத்தை எடுத்து வச்சுத, அதாவது முருங்கைக்காயில் இந்த மாதிரி தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி எடுத்துட்டு இதை மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மசிச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம். நான் ஏற்கனவே உப்பு போட்டேன், அதனால் உப்பு வந்து இப்போ வேண்டாம். ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 2 டீஸ்பூன் அளவு கார்ன் பவுட்ரு கரைச்சி திக்னஸ் கண்டி தான் இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 செகண்ட் அப்படி கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது கூட மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் போட்டு கொதிக்க விடக்கூடாது, கசப்பு தண்ணி வந்துடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக முருங்கைக்காய் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் எதிரில் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கேன் அவ்வளோதான்.